ஓகே, உயிரினங்கள் மற்றும் இனத்தொகை, அதுல நம்ம நாலாவது பகுதியா எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே போன கிளாஸஸ்னுடைய ஒரு தொடர்ச்சியை தான் நாம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி படிச்சோம் அப்படின்னா, உயிரற்ற காரணிகளுக்கான துலங்கல்கள், ரெஸ்பான்சஸ் டு ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்ல முதல்ல நாம எதை படிச்சோம் அப்படின்னா, ரெகுலேட், அதாவது முறைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். சரியா? ரைட். இன்னைக்கு கிளாஸஸ்ல நம்ம அதனுடைய கண்டினியூட்டி, ஃபார் எக்ஸாம்பிள், இணங்குதல், இடப்பெயர்ச்சி, இடைநிறுத்தம், தகவமைப்புகள், ஸோ இவைகளை பத்திலாம் நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? பார்க்கலாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஸோ கன்ஃபார்ம், இணங்குதல் அப்படின்னா என்ன சார்? இந்த சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப தங்களை என்ன பண்ணிக்கும், அதோட சேர்த்து, சரியா, என்ன மாதிரியான சூழல் இருக்கோ அது மாதிரியே தன்னையும் சேர்த்து இணங்கி போகிறது, அதுதான் இணங்குதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இணங்குதலை நம்ம பார்க்கலாம். ஸோ 99% விலங்குகள் மற்றும் பெரும்பாலும் எல்லா தாவரங்களும் உடல் வெப்பநிலையை நிலையாக வைத்திருக்கும் செயல்பாடுகளை கொண்டிருப்பதில்லை. அதாவது எந்த ஒரு உயிரினங்கள் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, கிட்டத்தட்ட 99% தன்னுடைய பாடி டெம்பரேச்சரைய கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குமானா, அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க, அது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விடயம் தான் நம்ம சொல்லலாம். ஸோ ஆன் ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் நியர்லி ஆல் பிளான்ஸ் கெனாட் மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்வரன்மெண்ட். சரியா? ஸோ 99% விலங்குகளும் மற்றும் எல்லா தாவரங்களுமே தங்களுடைய உடல் வெப்பநிலை என்ன பண்ணாது, சீராக ஒரே டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் இப்போ 37 டிகிரினா, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன், 37 டிகிரி நான் சொல்றேன்னா, அது எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரியா வச்சிருக்க முடியுமானா, வச்சிருக்க முடியாது அப்படின்றோம். ஸோ இதன் உடல் வெப்பநிலையானது சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றமடையும் தன்மை கொண்டது. அப்போ வெளிப்புறத்துல என்ன மாதிரியான சூழல் திகழ்கிறது அதற்கேற்ப என்ன பண்ணிக்குமா, மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. தேர் பாடி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வித் த ஆம்பியன் டெம்பரேச்சர். வெளியில என்ன மாதிரியான சூழல் இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில ஒரே குளிரா இருக்குன்னா விலங்குகள் அதற்கேற்ப என்ன பண்ணிக்கும், ஓரளவுக்கு டெம்பரேச்சரை எப்படி அதை ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சூழலை உருவாக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்றோம். நீர்வாழ் விலங்குகளில் உடல் திரவத்தின் சவ்வூடு பரவல் செறிவானது சுற்றுப்புறத்தில் உள்ள திரவத்தின் சவ்வூடு பரவல் செறிவுக்கு ஏற்ப மாற்றமடைகிறது. இதுவே நீங்க சரிங்க சார், இது வந்து இப்ப இதுக்கு வரைக்கும் முன்னாடி பார்த்தது வந்து தரையில வாழக்கூடிய இதோடைய பண்புகள்னு வச்சுக்கலாம். இதுவே நீர்வாழ் விலங்குகள் எடுத்துக்கோங்க, சரியா, தண்ணியில வாழக்கூடிய விலங்குகள்னு எடுத்துக்கோங்க. அப்ப அதனுடைய சவ்வூடு பரவல் செறிவு, ஆஸ்மாசிஸ், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்ப கடல் நீர்ல கடல் நீர்ல போயிட்டு, உப்பு நிறைந்த நீர்ல போயிட்டு, ஏரி குளத்துல இருக்கக்கூடிய மீன் எடுத்து போய் விட்டா என்ன நடக்கும், என்ன நடக்கும்னு படிச்சோம், எக்ஸாஸ்மாசிஸ் நடந்து அது பாதிக்கப்படும். சரியா? சி, அதே மாதிரி தான் நீர்வாழ் விலங்குகள்லயும் ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கும், வெளியில என்ன மாதிரியான கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைகளை அவைகள் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றோம். எங்க? இது நீர்வாழ் விலங்குகள்ல. ஓகே, ரைட். ஸோ தாவரங்களும் விலங்குகளும் தங்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்கின்றன, இதுதானா நாம சொல்றோம். அப்ப இணங்கி போகுதல் என்பது ஓரளவு இதுக்கு பொருந்தும். அப்ப தான் வாழக்கூடிய இடத்திற்கு தகுந்தார் போல் தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. யார் யாரு? பிளான்ஸும் சரி, அஸ் வெல் அஸ் விலங்குகளும் சரி, ரெண்டுமே. தீஸ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆர் சிம்பிளி கன்ஃபார்மர்ஸ். அதோட ஒதுக்கி, அதாவது எந்த மாதிரியான சூழல் நிலங்கினாலும் அதுக்கேத்த மாதிரி இதுவும் என்ன ஆகிறது, இணங்கி போகிறது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இவங்கள கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ரைட். பலர் உட்புற உடல் வெப்பநிலையை பராமரிக்க வெறுமனே வியர்வையே வெளியேற்றுகின்றன. சார், உள்ள நார்மலான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், ஒரு சில விலங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், வேர்வைய வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு இல்ல, நமக்கு இப்போ ஒரு சம்மர் டைம் வரட்டோம் பாருங்க, நம்ம உடம்புல என்ன இருக்கும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருந்தா கூட என்ன ஆகும், ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கும். சரியா? அது எதுக்காக ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்புற சூழலுக்கு ஏற்ப உடல் வெப்பநிலை பராமரிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் உடல்ல நடக்குது. அண்ட் பல உயிரினங்களில் வெப்பநிலை சீரமைப்பு என்பது மிக உயர்ந்த பண்பாக கருதப்படுகிறது. அதாவது இது எல்லா, இப்ப நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேர்வை வெளிப்படுத்துறோம்,
வேர்வையை வெளியேற்றி நம்ம உடம்ப வெப்பநிலையை சீராக வைத்துக் கொள்கின்றோம். இந்த மாதிரியான நிகழ்வு எல்லா உயிரினங்களுக்கும் இது பொருந்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சரியா, இது அந்த மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் இது ஒரு அதனாலதான் என்ன சொல்றாங்க, மற்ற உயிரினங்களுக்கு இந்த வெப்பநிலை சீராக்கம் தெர்மோ ரெகுலேஷன் என்பது ஒரு உயர்ந்த பண்பாக கருதப்படுகிறதுன்னு சொல்றோம். இது சிறிய உயிரினங்களான மூஞ்சிறு மற்றும் ரிங்காரச்சிட்டு போன்றவைகளில் உண்மையாகிறது. இப்ப நம்ம சொல்றோம் தெர்மோ ரெகுலேஷன் இஸ் எனர்ஜெட்டிக்கலி எக்ஸ்பென்சிவ் ஃபார் மெனி ஆர்கனிசம். This is particularly true for small animals like squirrels and hummingbirds. சரியா, அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். வெப்பம் இழத்தல் மற்றும் வெப்பம் ஏற்றல் என்பது புறப்பரப்பினுடைய செயல்கள் ஆகும். அப்ப ஒரு ஆர்கனைசருக்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, வெப்பத்தை இழக்கணும் அதனுடைய உடல் அமைப்பு பொறுத்து, சரியா, அல்லது வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அதனுடைய புற அமைப்பு பொறுத்து அமையும்னு சொல்றாங்க, பாத்துக்கலாம். ஓகே ரைட். இந்த இது பாத்திருக்கீங்களா, மூஞ்சூறு பாத்திருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா, சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா, எலி மாதிரி இருக்குமா? சின்னதா இருக்கும்டா, சின்னதா இருக்கும் கண்டிப்பா. இது அடிக்கலாம் மாட்டாங்க வீட்டுல, சரியா, பிள்ளையாருடைய வாகனம்னு கூட சொல்லிட்டு அதை அடிக்கலாம் மாட்டோம். ரொம்ப சின்னதா இருக்கும், எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். இதான் மூஞ்சூறு ரைட். இது இந்த பறவையாவது பாத்திருக்கீங்களா, குட்டி குட்டி சின்னதா இருக்கும், பாத்திருக்கீங்களா, இதையும் பாத்துக்கலையா ரைட். ஓகே, சோ இவைகள்லாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சைஸ பாருங்க, இந்த ரெண்டு ஆர்கனைசமும் நம்ம பார்த்தோம், ரொம்பவே சின்ன சைஸ், ரொம்பவே உடல் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறது. சி, இந்த உயிரிகள் பெரிய வெளிப்பகுதியை கொண்டுள்ளதால் எளிதாக வெப்பத்தை இழக்கின்றன. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஈட் லாஸ் ஆர் ஈட் கெயின் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா, வெளி புறப்பகுதியில் எப்படி இருக்கு அதை பொறுத்தது. சின்ஸ் ஸ்மால் அனிமல்ஸ் ஆவிய லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டிவ் டு தேர் வால்யூம், அதாவது சின்ன விலங்கினங்களுக்கு லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, எதை குறிக்கும் அப்படின்னா, அந்த உயிரினத்துடைய வெளிப்பகுதி இங்க குறிப்பது கிடையாது, அதனுடைய சுற்றுப்புறத்தை குறிக்கிறது. சரியா, அப்ப சின்ன உயிர்களுக்கு பெரிய வெளிப்பகுதி வியாபித்து காணப்படக்கூடிய அந்த உலகம் இருக்கிறதுனால வெப்பத்தை என்ன பண்ணிடும், ஈஸியா என்ன பண்ணிடும், வெளியேற்றிவிடும். அப்ப வெப்பம் எல்லாம் என்ன ஆகும், என்னதான் உடல் வளர்ச்சிதை மாற்றத்தால் கிடைக்கக்கூடிய வெப்பமும் இந்த மாதிரியான சின்ன உயிரினங்கள்ல என்ன ஆயிடும், வெளியில இறந்து விடும். சோ சிறிய உயிரிகளான மூஞ்சூறு மற்றும் ஹம்மிங் பேர்ட்ஸ் இவைகள்லாம் பெரிய வெளிப்பகுதி, பெரிய வெளிப்பகுதி மீன்ஸ் பெரிய சர்ஃபேஸ் ஏரியா, அதுதான் இங்க முக்கியம். சரியா, அந்த விலங்கினத்தை சொல்றது கிடையாது, அதனுடைய வெளிப்பகுதி பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிறதுனால என்ன ஆயிடும், ஈஸியா வெப்பத்தை வெளியில இழந்துடும் சொல்றாங்க. குளிர்காலத்தில் வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலம் வெப்பத்தை பெறுகின்றன, எனவே சிறிய வகை உயிரினங்கள் துருவ பகுதியில் காணப்படுகின்றன. இதுவே இப்ப நமக்கு வந்து கூலிங் சீசன் வந்துச்சுப்பா, கூலிங் சீசன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், நமக்கே இப்ப நம்ம என்ன ஆகும், வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலம் நம்ம உடல் வந்து வெப்பத்தை பெறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், எப்ப, இந்த சீசன்ல. சரியா, அப்ப இந்த சிறிய வகை உயிரினங்கள்லாம், இதுவே நீங்க யோசித்து பாருங்க, சிறிய வகை உயிரினங்கள் அதனுடைய உடலின் உட்பகுதியில வளர்ச்சிதை மாற்றத்தால் கிடைக்கக்கூடிய வெப்பத்தை எளிதில இழந்துருமா இல்ல வச்சுக்குமா, வச்சுக்கோ சார். எப்படி வச்சுக்கோன்றீங்க, எப்படி வச்சுக்கோ, இப்பதான் நான் சொன்னேன், இந்த சின்ன சின்ன உயிரிகள்லாம் சர்பேஸ் ஏரியா பெருசு, வெளியில இருக்கக்கூடிய சர்பேஸ் ஏரியா பெருசு, அப்ப வளர்ச்சிதை மாற்றத்தால் உருவாகக்கூடிய வெப்பத்தை வச்சுக்க முடியுமானா, இவைகளால முடியாதுங்க, சின்ன சின்ன உயிரிகளால ஈஸியா வெப்பத்தை இழந்து விடும், வெப்பத்தை இழந்து விடும். இதன் காரணமாகத்தான் சொல்றோம், இப்ப இந்த மூஞ்சிரோ ஹம்மிங் போர்டோ எங்க இருக்காது, இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிகா பகுதிகளில் போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி உயிரிகள்லாம் அங்க வாழ முடியுமா, வாழ முடியுமா, முடியாதா, முடியுமா, முடியாது, அங்க வாழ இயலாது, அவைகளால் வாழ இயலாது. அதுக்கு என்ன காரணம்னா இதுதான், ஏன்னா சிறிய உடல் பகுதியை கொண்டிருப்பவைகள் எளிதில வெளியில வளர்ச்சிதை மாற்றத்தால் உருவாகக்கூடிய வெப்பத்தை எளிதாக இழந்துவிடும் என்ற காரணத்தாலதான் இது சொல்றோம். ஓகே,
ரைட். பரிணாம வளர்ச்சியின் பொழுது ஒரு நிலையான உட்புற சூழ்நிலையை பராமரிப்பதனால் கிடைக்கும் நன்மைகள் கருத்தில் கொள்ளப்படுகிறது. சரிப்பா, அடுத்த பாயிண்ட் என்னன்னா, பரிணாம வளர்ச்சி நடக்குது, பரிணாம வளர்ச்சி நடக்குது. அப்ப இப்ப எவால்யூஷன் பிரகாரம் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கோம், எவால்யூஷன்லையும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப அது சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வதனால, அப்போ உட்புற சூழலை என்ன பண்ணிக்குது, பராமரிப்பதனால என்ன ஆகும், அந்த இடத்துல நிலையா வாழ முடியும். அது எந்த சூழலோ அதுக்கு தகவமைத்து கொண்டா மட்டும்தான் அங்க வாழ முடியும், இல்லைன்னா என்ன ஆகாது, அந்த இடத்துல அவைகள் வாழ இயலாது. ரைட். சில உயிரினங்கள் தங்கள் திறனால் தாங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு மனிதன், சரியா? ஒரு சில உயிரினங்கள் என்ன பண்ணிக்கும், அவங்களுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும், அதனுடைய உடல் வெப்பநிலையை பராமரித்துக் கொள்ளும். அல்லது அந்த சூழலுக்கு ஏற்ப, இப்ப ஒரு டிசர்ட்டுக்கு போனாவோ, பாலைவனங்களுக்கு போனாவோ, அல்லது குளிர் நிறைந்த பகுதிகளுக்கு போனாவோ, அது என்ன பண்ணிக்கும், அதுக்கேத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். அந்த இடத்துல வாழக்கூடிய தகுதியை அது வளர்த்து கொள்ளும். சாதகமற்ற வெளி சூழ்நிலை நிகழும் போது மிக குறுகிய காலம் மட்டுமே உயிரினங்கள் நிலைத்திருக்கின்றன. இதுவே அன்ஃபேவரபிள் கண்டிஷன். சரியா? சாதகமற்ற, சாதகமான, ஃபேவரபுளான கண்டிஷன் இருந்தா பிரச்சனை கிடையாது, உயிரினங்கள் ரொம்ப நாள் லைஃப் லாங் ஃபுல்லா வாழும். ஆனா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்தா என்ன ஆகும், மிக குறுகிய காலம் மட்டுமே உயிரினங்கள் வாழ இயலும். ஏன்னா அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷனை இது ஃபேவரபுளா மாத்த, அதுக்கேத்த மாதிரி தன்னுடைய உடலை மாத்திக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இந்த வகை உயிரினத்திற்கு இரண்டு மாற்று வழிகள் உள்ளன, அவை இடப்பெயர்ச்சி மற்றும் இடைநிறுத்தம். சார் இப்போ என்ன சொல்றாங்கன்றதை யோசித்து பாருங்க. அப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பொழுது அதே இடத்துல அந்த உயிரினம் வாழ்ந்ததுன்னா கொஞ்ச காலம் தான் வாழும்னு நம்ம சொல்றோம், சரியா? இதை தவிர்ப்பதற்காக ரெண்டு ஆல்டர்னேட் வழி இருக்கு இதுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று இடப்பெயர்ச்சி, இன்னொன்று இடைநிறுத்தம். சரியா? இடப்பெயர்ச்சினா என்ன, இடப்பெயர்ச்சினா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இப்ப நாம இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்த பறவைகள் வலசை போதல், கரெக்டா? பறவைகள் வலசை போகுதுன்னா அப்ப அங்க வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அதுக்கு நடக்குதுங்க, சாதகமான சூழல் அங்க இல்ல. அப்ப அந்த சீசன் வரும்போது என்ன ஆயிடும், உலகத்துல எந்த பகுதியில சாதகமான சூழல் இருக்கோ அந்த இடத்துக்கு பறந்து சென்று விடும். அதைத்தான் நாம என்ன சொல்றோம், இடப்பயிற்சி அப்படின்னு சொல்றோம். அதை நாம என்ன சொல்றோம், இடநயிற்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? ரைட்டு. இடைநிறுத்தம்னா சஸ்பெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இடைநிறுத்தம்னா என்ன, எந்த வேலையுமே செய்யாம அப்படியே. கரெக்ட், வெரி குட். நம்ம ஏற்கனவே அந்த பனி கரடிகள் சொன்னோம், துருவ கரடிகள், போலார் பீர்ஸ் பத்தி சொன்னோம் பாரு, அதே கதை தான். எந்த வேலையும் செய்யாம அவர் என்ன பண்ணுவாரு, கம்முன்னு உறங்கியே காலத்தை கழிக்கும். அல்லது எப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வர்ற வரைக்கும் அவ என்ன பண்ணிக்கும், அப்படியே வெயிட் பண்ணும். எப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்பதான் என்ன பண்ணிக்கும், அதனுடைய வளர்ச்சியை உருவாக்கும். ரைட்டா? இது ரெண்டுத்தையும் தான் நம்ம அடுத்துதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இடப்பெயர்ச்சி, மைக்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்தல், மைக்ரேஷன் நடக்குது, ஏடி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுல எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ரைட். சாதகமற்ற வாழிட சூழல் நிலவும் பொழுது உயிரினங்கள் தற்காலிகமாக வேறு இடத்துக்கு சாதகமான சூழலை நோக்கி இடப்பெயர்வு அடைகின்றன. த ஆர்கனிசம் கேன் மூவ் அவே டெம்பரரிலி ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹாபிட்டட் டு எ மோர் ஹாஸ்பிட்டபிள் ஏரியா. அதாவது என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் நடக்குது. இப்போ ஒரே என்ன சொல்றது, ஒரே ஹாட், வெயில், வெயில் ரொம்ப அதிகமா இருக்குப்பா வெயில். அந்த சமயத்துல அங்க வாழக்கூடிய பறவைகள் அங்கே இருக்குமா, அதுக்கான சூழல் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடும், சாதாரணமா இடப்பெயர்வு அடைந்து விடும். தம்பி இப்போ ஒண்ணு இல்லடா ராஜா, இப்ப நமக்கு மழைக்காலம் வந்தது, மழை பெய்யும் போது, மழை பெய்யும் போது இந்த பாம்பு, அதுக்கடுத்து என்ன சொல்றது, தவளை, இதெல்லாம் வீடுகளுக்கெல்லாம் வரும், பாத்திருக்கீங்களா? அது அப்ப அங்க என்ன நடக்குது, சாதகமற்ற சூழல் நடக்குது. தண்ணி ஃபுல்லா ரொம்பி போச்சுன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா பாம்பு எல்லாம் மேல வழி வந்துடும். சரியா? அப்ப எங்க எதுக்காக நான் மூட்டுக்கு வருது, அதுன்னா நான் மூட்டுக்கு வரணும்னு ஆசையா, இல்ல. எதுக்கு,
அது சாதகம், அது வந்து என்ன பண்ணிக்கும், இங்க எங்கன்னா படுத்துக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் வருது. சாதகமான சூழலை நோக்கி தான் இடப்பெயர்வு அடைகின்றன சொல்றோம். சாதகமற்ற வாழிட சூழல் முடிந்து பின்பு தக்க சூழல் நிலவும் போது மீண்டும் அதன் வாழிடத்துக்கே வந்து அடைகின்றன. சரிடா ரைட்டு, இப்ப வந்துச்சு பறவைகள்லாம் வந்து அங்கிருந்து இங்க வந்தது, மறுபடியும் அதே இடத்துல அதனுடைய வாழிடத்துல எங்க வாழ்ந்திருந்ததோ அந்த இடத்துல நல்ல சூழல் வருது திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் என்ன பண்ணிடும், இங்கிருந்து ரிட்டர்ன் ஆயிடும், அங்கே போயிடும், மறுபடியும் இங்கிருந்து ரிட்டர்ன் ஆயிடும். சி இப்போ ஒன்றும் இல்லடா ராஜா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கொரோனா வந்தது, கொரோனா வந்தது, இப்போ இங்கிருந்து நம்ம கிராமங்கள்ல இருந்து சென்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், சென்னைக்கு வேலைக்கு போகிறோமா? யூஸ்வலாக அப்படி தானே பெருநகரங்களுக்கு தேடி தானே மனிதர்கள் வேலைக்கு செல்றாங்க, கரெக்டாக இல்லையா? கொரோனா வந்தது என்ன ஆச்சு, வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அங்க வந்து சாதகமற்ற சூழல் நடந்திருக்கு. சரியா, இப்ப அப்புறம் நம்ம வேக்சின் எல்லாம் போட்டோம், கொரோனா எல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிறோம், இப்ப என்ன பண்றோம், ரைட்டு, தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி மறுபடியும் மனிதர்கள் எங்க போறாங்க, அங்க போறாங்க. அதே கதை தாண்டா உயிரினங்களுக்கும். சரியா, இதைத்தான் நம்ம மைக்ரேட்னு சொல்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபர் கோடை காலத்தில் டெல்லியில் இருந்து சிம்லா நோக்கி செல்வதை ஒப்புமையாக கூறலாம். டெல்லிக்கும் சிம்லாவுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும், சொல்லுங்க, டெல்லிக்கும் சிம்லாவுக்கும் என்ன வித்தியாசம்? டெல்லி அதிக வெப்பநிலை இருக்கும் சார், சிம்லா வந்து சிம்லா குளிர் பகுதி. அவ்வளவுதான் ராஜா, அவ்வளவுதான். சரியா, டெல்லியில வந்து அது வந்து பார்த்தோம்னா மோர் தென் அந்த ஈக்குவடார் ரீஜனுக்கு நமக்கு வந்துடும், ரொம்ப ஹாட்டா இருக்கும், நிறைய அதாவது வெப்ப காலங்கள்ல அதிகமா வெப்பம் இருக்கும், குளிர் காலங்கள்ல அதிகமா குளிர் இருக்கும் டெல்லியெல்லாம், அந்த மாதிரியான ஏரியா. அப்ப அப்ப நமக்கு இங்க என்ன சொல்றாங்க, டெல்லியில என்ன நடக்குது, அதிகமான சம்மர் டைம்ல நம்ம என்ன பண்றோம், அப்படியே வாங்க ஜாலியா டூர் போயிட்டு வரலாம். எங்க போறாங்க, சிம்லா, சிம்லால எப்படி இருக்கும், சிம்லாவில சில்லுன்னு இருக்கும், கூலிங்கா இருக்கும், சிம்லாவில வந்து கூலிங்கா இருக்கும், அவ்வளவுதான்டா ராஜா. சரியா, சி அத நம்ம மைக்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா புரிஞ்சுக்கலாம். ரைட்டு, பல விலங்குகள் அதிலும் குறிப்பாக சில பறவைகள் குளிர்காலத்தில் நீண்ட தூரம் இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கின்றன. எப்ப கூலிங்கான சமயம் எப்பப்பெல்லாம் வருதோ குளிர்காலத்துல அதனுடைய வாழக்கூடிய நல்ல சூழலை ஏற்ப என்ன பண்ணிடும், வெளியே போயிடும். எவ்ரி விண்டர் த ஃபேமஸ் கேலடியோ நேஷனல் பார்க் பாரத்பூர் இன் ராஜஸ்தான் ஹோஸ்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சைபீரியா அண்ட் அதர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் நார்த்தர்ன் ரீஜன். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். எப்பப்பெல்லாம் குளிர்காலம் வருதோ, எப்பப்பெல்லாம் குளிர்காலம் வருதோ கேலடியோ கானா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்குப்பா, பல ஆயிரம் பறவைகள் சைபீரியா மற்றும் சில குளிர் வடதுருவ பகுதியிலிருந்து வந்தடைகின்றன. அப்ப அந்த இடத்துல நல்லா குளிரா இருக்கும், எங்க எந்த இடத்துல குளிரா இருக்கும் போது பறவைகள் ராஜஸ்தான், சைபீரியா மற்றும் சில நார்த்தன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரா இருக்கும் போது அங்கிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பறவைகள் எங்க வராரு, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கேலடியோ தேசிய பூங்காவுக்கு வருது. சரியா, இது மைக்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ரைட்டா, ரைட். அடுத்தது சஸ்பாண்ட், இடைநிறுத்தம். இடைநிறுத்தம் எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்க, பாக்டீரியா பூஞ்சை மற்றும் கீழ்நிலை உயிரிகளில் பல்வேறு வகையிலான தடித்த வெளியுறை கொண்ட ஸ்போர்களை தோற்றுவிக்கின்றன. நம்ம படிச்சிருக்குமா இல்லையா, இப்ப பூஞ்சைகள் படிக்கும் போது பார்த்திருப்பீங்க, பூஞ்சைகள் உருவாக்கக்கூடிய ஸ்போர்கள் தடிமனாக இருக்கும், மேல எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஸ்போர்கள், வித்துகள்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்போருடைய அந்த அவுட்டர் லேயர் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். என்ன காரணமா இருக்கும், ஏன் ஏன் இந்த மாதிரி தடித்த உரை கொண்டதாக இருக்கின்றன, சாதகமற்ற சூழ்நிலையை தாங்குறதுக்கு. இப்ப அதிகமான வெப்பம், அதிகமான மழை, சரி, அதிகமான அமிலத்தன்மை, இந்த மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும் பொழுது
இது என்ன பண்ணிக்கும், அப்படியே அதை தாங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். எப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அந்த ஸ்போர் ஆனது என்ன ஆகும், முளைத்து புதிய பூஞ்சைகளையோ அல்லது புதிய பாக்டீரியா வகைகளையோ, பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க ரைட்டா, பூஞ்சைகளில் சாதாரணமாகவே ஸ்போர்கள் இந்த மாதிரி தடித்த அமைப்பை கொண்டதாகத்தான் இருக்கும் சரிங்களா. அதுதான் காரணம், இதுதான் காரணம். ஓகே, இவைகள் சாதகமற்ற நிலைமைகளை தக்க வைக்க உதவுகின்றன. ஏண்டா இந்த மாதிரி ஹார்டா இருக்கு, திக்கா திக் வாலை கொண்டிருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணிக்கும், விச் ஹெல்ப் தம் டு சர்வைவ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சரியா. அந்த சாதகமற்ற நிலைமையில ஏதோ உயிர் வாழணும்னா என்ன பண்ணிக்கும், ஹார்டா தான் இருக்கும் சரிங்களா. ரைட், தகுதியான சூழல் திரும்பும் போது இவை முளைக்க துவங்குகின்றன. எப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்போர்கள் முளைக்க ஆரம்பிக்கும். ஓகே, சோ தி ஜெர்மினேட் ஆன் அவைலபிலிட்டி ஆஃப் சூட்டபிள் என்வைரன்மென்ட். உயிர்நிலை தாவரங்களை விதைகள் மற்றும் உடல இனப்பெருக்க அமைப்புகள் அசாதாரண சூழ்நிலைகளில் பரவுதலுக்கு பெரிதும் துணை புரிகின்றன சரியா. இதுவே வந்து ஹையர் பிளான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, விதைகள் மற்றும் உடல இனப்பெருக்க அமைப்புகள் இந்த அசாதாரண சூழ்நிலைகள்ல பரவுதலுக்கு பெரிதும் உதவுகின்றன. இதை நாம் எப்படி சொல்லலாம், இப்ப விதைகள் வந்து விதைகளை நீங்க போடுறீங்க, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஏதாவது ஒரு பயிர் வகையோட விதைகளை எடுத்து இப்ப சம்மர் டைம்ல ஒரு நிலத்துல போடுறீங்க, அது முளைக்குமா? நோ சார், முளைக்காது. இதுவே அது அதே விதையில அன்னைக்கு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிலத்துல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த விதை முளைக்குமா? முளைக்கும் சார். அப்ப அந்த சாதகமற்ற சூழலை கடப்பதற்கான ஒரு அமைப்பு விதைகள் சொல்லலாம். அதே போல உடல் இனப்பெருக்க அமைப்புகள் எது, இப்பதான் நான் சொன்னேன் அந்த கருணக்கிழங்கு சரியா, கருணக்கிழங்கு இஞ்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள வச்சா கூட அப்படியேதான் இருக்குங்க, அடிபடாம இருந்தா அப்படியேதான் இருக்கும். எப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போதைக்கு என்ன ஆகும், முளைக்க ஆரம்பிக்கும், முளைக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் இங்க சொல்றாங்க. ஓகேவா, in higher plants seeds and some other vegetative reproductive structure serve as means to tide over periods of stress besides helping in dispersal they germinate to form new plants under favorable moisture and temperature condition. அப்ப இங்க சொல்றாங்க, இவைகள் சாதகமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் திரும்பும் போது, எப்பப்பெல்லாம் சாதகமான வெப்பநிலை திரும்புதோ அல்லது ஈரப்பதம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போதைக்கு என்ன ஆயிடும், இந்த விதைகளாக இருந்தாலும் சரி அல்லது வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி அவைகள் முளைக்க ஆரம்பிக்கும் சரியா. இவைகள் இவற்றின் வளர்ச்சிதை மாற்றத்தை குறைத்து செயலற்ற நிலைக்கு செல்வதற்காக விதை உறக்கத்தை மேற்கொள்ளும். அப்ப இந்த விதை உறக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்குமா, என்ன படிச்சிருக்குமா அப்படின்னா என்ன, விதை முளைக்கிறதுலன்னா அதோட வளர்ச்சி மாற்ற செயல்கள் எப்படி இருக்கும், கம்மியா தான் நடக்கும் சரியா. சரி, அப்ப விதை உறக்கத்துக்கு போயிடும், எப்ப வந்து நார்மல் கண்டிஷன் வருதோ அப்பதான் அவைகள் முளைக்க ஆரம்பிக்கும். ஓகே, they do so by reducing their metabolic activity and going into a state of dormancy. Right, விலங்குகளில் இடப்பெயர்ச்சி அடையாதவைகள் அசாதாரண சூழ்நிலை நிகழும் சமயத்தில் அங்கிருந்து தப்பித்து செல்கின்றன. அதாவது ஒண்ணு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிடணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிடணும் சரியா. அப்ப இடப்பெயர்ச்சி அடைய முடியல அப்படின்னா அது என்ன பண்ணுது, அங்கிருந்து தப்பிக்கக்கூடிய நிலையத்தான் ஏற்படுது. மைட் அவாய்ட் த ஸ்ட்ரெஸ் பை எஸ்கேப்பிங் இன் டைம், அந்த டைம் வரும்போது என்ன பண்ணுவாரு, அவர் அங்க இருக்க மாட்டார் ரைட்டா. சோ இதற்கு உதாரணமாக கரடிகள் குளிர்காலத்தில் இருந்து தப்பிப்பதற்காக குளிர்கால உறக்கத்தை மேற்கொள்கின்றன, ஹைபர்னேஷன். ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைபர்னேஷன்னா என்னன்னா, இந்த துருவ கரடிகள் சரியா, இப்போ ரொம்ப குளிர் ஒரே பனி, அதுல இருந்து நான் அந்த தப்பிப்பதற்காக என்ன பண்ணிக்கலாம், குளிர்காலத்துல தூங்கியே தன்னுடைய லைஃபை ஓட்டும், தூங்கி அந்த அதாவது அந்த சீசன் முழுமைக்கும் என்ன பண்ணிக்கும், தூங்கியே ஓட்டும். இதை நாம என்ன சொல்றோம்னா, குளிர்கால உறக்கம், ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ரைட். இங்கிலீஷ்ல நம்ம பார்த்துடலாம், த ஃபெமிலியர் கேஸ் ஆஃப் பியர்ஸ் கோயிங் இன் டு ஹைபர்னேஷன் டூரிங் வின்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எஸ்கேப் இன் டைம். அப்ப தக்க சமயத்தில் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு உதாரணம் குளிர்கால உறக்கம். ஓகேவா, ரைட். இங்க பாருங்க,
எவ்வளோ மாதிரி இருக்குது பனி, வெறும் ஐஸ் கட்டியாக்குது. அதுக்குள்ள என் மாமன் எப்படி படுத்துக்கிறான்ப்பா, இப்படிதான் இருப்பான். எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போதான் அவர் மற்ற செயல்களில் ஈடுபடுவார். அது வரைக்கும் அப்படியே தூங்கி நடக்க வேண்டியதுதான் அவரோட வேலை. ரைட், அடுத்து சாப்பாடு. சாப்பாடு ஒரு சில அதுக்குள்ள ஏதாவது கிடைச்சதுன்னா சாப்பிடுப்பான், சரியா? அதுக்குன்னு சாப்பிடாமலாம் இருக்காது. அந்த சூழலுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடும். இப்ப அதுக்குன்னு பொதுவா வெளியில போய் நடந்து அங்க போய் சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இப்ப ஓரளவுக்கு சாப்பிடக்கூடிய, ஏன்னா என்ன இன்னொரு மேட்டர் என்னன்னா, வளர்ச்சிதை மாற்ற செயல்கள் அனைத்துமே ரொம்ப கம்மியாயிடும். இப்ப வளர்ச்சிதை மாற்றங்கள் வேகமா ஆக்டிவா இருந்தா தான் அதுக்கு நிறைய பசி எடுக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், கம்முன்னு தான் இருக்கும். ஏதாவது கிடைக்கிறத ஒன்று ரெண்டு சாப்பிட்டுட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஓகேவா? ரைட், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைபர்னேஷன், குளிர்கால உறக்கம். மோஸ்ட்லி தூங்கியே காலத்தை கழிப்பார் அவர். ரைட், அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு, ஈஸ்டிவேஷன் ஆர் எஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. அதாவது கோடை காலத்தை மந்தமாக கழித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஸ்னெயில்ஸ் அண்ட் ஃபிஷ் கோ இன் டு ஈஸ்டிவேஷன் டு அவாய்ட் சம்மர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஈட் அண்டு டெசிகேஷன். அதாவது சில நத்தைகள் மற்றும் மீன்கள் கோடை காலத்தில் நிகழும் அதிகப்படியான வெப்பம் மற்றும் கடும் வறட்சி நிலவும் காலத்தில் என்ன பண்ணிக்கும், இந்த மாதிரியான ஈஸ்டிவேஷன் என்ற நிகழ்வை ஏற்படுகிறது. இந்த வார்த்தையும் முக்கியம், ஆன்லைன் பண்ணி வச்சுக்கோ, கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நத்தைங்க சம்மர் டைம்ல இந்த மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? எஸ் சார், பார்த்துருக்கோம் சார். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ரைட், அப்ப எப்ப நமக்கு நல்ல கண்டிஷன் வருதோ அப்பதான் அவர் என்ன பண்ணுவாரு, அது ஆக்டிவா நடமாட ஆரம்பிக்கும், இல்லைன்னா அப்படியே சுருண்டு போயே கிடக்கும். ரைட்டா? அசாதாரண சூழ்நிலைகளில் பல விலங்கு மிதவை உயிரிகள் ஏரிகள் மற்றும் குளங்களில் வறட்சி தடை காலத்தில் நுழைந்து விடுகின்றன. அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் மெனி ஜூ பிளாங்டா, அதாவது விலங்கு மிதவை உயிரிகள், விலங்கு மிதவை உயிரிகள் தான் ஜூ பிளாங்டான்னு சொல்றோம். தாவர மிதவை உயிர்களை சாப்பிடக்கூடிய உயிரிகள், அது என்ன ஆகுதுன்னா டிஸ்பாக்ஸ் அப்படின்னா தடைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்ச்சி தடைக்காலம். அங்கே அது என்ன பண்ணாது, இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளாது. இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளாது தானே அடுத்த உயிரியை உருவாக்க முடியும். அதனால இந்த வளர்ச்சி தடை காலத்துக்குள்ள நுழைந்து விடுகின்றன. ரைட்டா? இது பெருக்கமானது இடைநிறுத்தப்படும் நிலையை குறிக்கிறது. இது எதை குறிக்கிறது, சஸ்பெண்ட் ஆகிறது, இடைநிறுத்தப்படுகிறது என்பதை குறிக்கிறது. அப்ப எது எதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள், அப்ப நமக்கு ஹைபர்னேஷன் குளிர்கால உறக்கம்னா அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, போலார் பீஸ். ரைட், நத்தை மற்றும் மீன்கள் கூட, சரியா? ஒரு சில மீன்கள் கூட, அதாவது மீன்கள் தண்ணியிலே தான் இருக்கும், ஆனா ஒரு ஒன்றும் இருக்காது, சும்மா கம்மி கிடப்பார். ரைட்டா? அதுக்கு அடுத்தது டிஸ்பர்ஸ்னா விலங்கு மிதவை உயிரிகள், சரியா? இது மூணுத்துக்கும் மூணு எடுத்துக்காட்டுகளையும் ஞாபகம் வச்சு. கரெக்டா? ரைட், உண்மையில் வளர்ச்சி தடை காலத்தில் சில விலங்கினங்கள் குளிர்கால குறுகிய நாட்களை தற்காலிகமாக தடை செய்யப்படுகின்றன. அதாவது வளர்ச்சி தடை காலத்துல பாத்தீங்கன்னா குளிர்கால குறுகிய நாட்களை தற்காலிகமாக தடை செய்யப்படுகின்றன. என்ன, அதனுடைய வளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குது, அவ்வளவுதான், எந்த இதுவும் நடக்காது. இப்ப நீங்க ஒண்ணு இல்லடா, மீன்பிடி தடை காலம்னு ஒண்ணு சொல்றோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? ஏன் அந்த காலத்துல மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும், சின்ன சின்ன மீன்கள், சின்ன சின்ன, ஆமா, நிறைய மீன்கள் இனப்பெருக்கம் செய்யறதுக்குன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைம் ஒரு சில, அதாவது வருடத்துல சில நாட்கள் வந்து மீன்பிடி தடை காலம்னு கொடுத்துருவாங்க. அந்த டைம்ல மீன் எல்லாம் போய் பிடிக்கலாம் மாட்டாங்க. ரைட்டா? அதுக்கப்புறமா போய் தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட், ஒளியாலும் வளர்ச்சி தடை செய்யப்படுகிறன. ஒரு சில சமயங்கள்ல ஒளி ஒளி கரெக்டா கிடைக்கணும், சரியா? இப்ப தாவரங்களுக்குலாம் ஒளி கரெக்டா கிடைச்சாதான் தாவரங்கள்ல வளர்ச்சி நடக்கும், கிடைக்கலன்னா வளர்ச்சி தடை செய்யப்படுகின்றன. அந்த குளிர்காலத்தில் இளம் சிவப்பு காய் புழுக்களின் லார்வாக்கள் வளர்ச்சி தடையில ஈடுபடுகின்றன. அதாவது பிங்க் காட்டன் பால் வார்ம், எதுல, நம்ம பருத்தியில் இருக்கக்கூடியது, சரியா? இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. அந்த பருத்திகள்ல பார்க்கக்கூடிய ஒரு ஒரு வகையிலான காட்டன் பால் வார்ம் சொல்லுவாங்க. அது குளிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா வளர்ச்சி தடையில ஈடுபட்டு கொண்டிருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மேல இருக்க இருப்பார் அவரு தான், சரியா? குளிர்காலத்துல என்ன பண்ணுவாரு, வளர்ச்சி தடையில ஈடுபட்டுருவார், அவ்வளவுதான். ஓகேயா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது தகவமைப்புகள், அடாப்டேஷன். தகவமைப்பை பத்தி நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஒரு உயிரினும் அந்த சூழலுக்கு ஏற்ப, அந்த சூழலை சமாளிப்பதற்காக
தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய தன்மை அல்லது அதனோடு சேர்ந்து ஏந்து போகக்கூடிய தன்மையை தான் நாம் என்ன சொல்றோம்னா தகவ அமைப்புகள் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பார்க்கலாமா? ரைட். பரந்த சுற்றுச்சூழலை சமாளிப்பதற்கு உயிரினங்களுக்கு கிடைக்கும் பல்வேறு மாற்றுகளை நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது சில உயிரினங்கள் தம்முடைய உடல் கூறியல் மாற்றங்கள் மூலமும் ஒரு சில நடத்தைகள் மூலமும் தம்முடைய துலங்களை வெளிப்படுத்துவதை நாம் பார்த்திருக்கின்றோம். வைல் கன்சிடரிங் த வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவைலபிள் டு ஆர்கனிசம் ஃபார் கோப்பிங் வித் எக்ஸ்ட்ரீம்ஸ் இன் த என்வரன்மெண்ட் வி ஹவ் சீன் தட் சம் ஆர் ஏபிள் டு ரெஸ்பாண்ட் த்ரூ கர்டன் ஃபிசியாலஜிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் வைல் அதர்ஸ் டு ஸோ பிஹேவியர்லி திஸ் ரெஸ்பான்ஸ் ஆர் ஆல்சோ ஆக்சுவலி தர் அடாப்டேஷன் சொல்கிறோம். அதாவது ஒரு சில உயிரினங்கள் நமக்கு அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் பொழுது அதுக்கேற்ப துலங்களை வெளிப்படுத்துகிறோம். துலங்கள்னா என்னது? ரெஸ்பான்ஸ். சரியா? சரி, இப்போ இந்த டைம் வந்து சம்மர் டைமு, இந்த டைம் வந்து சம்மர் டைமு. அப்போ சம்மர் டைம்னா அதுக்கேற்ற மாதிரியான ரெஸ்பான்ஸை உயிரினங்கள் வெளிப்படும். ஓகே, இந்த துலங்கள் அனைத்தும் பொதுவாக அவற்றின் தகவமைப்பையே குறிக்கின்றன. சரியா? இப்ப நமக்கே பாத்துக்குங்க, சம்மர் டைம்ல வேர்வை வருது, அது ஒரு தகவமைப்பு தான். சரிங்களா? ரைட். தகவமைப்பு என்பது தான் வாழும் வாழிடத்தில் தொடர்ந்து வாழவும் இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளவும் ஒரு உயிரினம் கொண்டிருக்கக்கூடிய பண்பு என்று நாம் அழைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? அதாவது these responses are also actually their adaptation, so we can say that adaptation is any attribute of the organism that enables the organism to survive and reproduce in its habitat. அதாவது இப்போ ஒண்ணு இல்லடா, பாலைவனத்துல நமக்கு பாக்குறோம் ஒட்டகம் அங்கேயே வாழுது, பாலைவனம் வள்ளிகள் அங்க வாழுது, ரைட்டா? ஒரு சில பறவைகள் அந்த சூழல்ல வாழுது. அப்ப அங்க அந்த தகவமைப்பை பெற்றிருப்பதனால அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அதே இடத்துல வாழவும் தன்னுடைய சந்ததியை இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாக்கவும் கூடிய கெப்பாசிட்டிய அவைகள் பெற்றிருக்கிறது. அதனுடைய புற அமைப்பிலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கும், உடல் செயல்முறைகள்லையும் பிசியாலஜியாகவும் சரி, அதனுடைய பிஹேவியராகவும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கும், தன்னை மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்றோம். பல தகவமைப்பு பண்புகள் மிக நீண்ட பரிணாமத்தில் வந்தவையாகும் மற்றும் மரபு பண்புகளாக நிலைத்துள்ளன. நம்ம ஏற்கனவே சொன்னதாண்டா, இப்போ ஒட்டகச்சிவிக்கு ஏண்டா கழுத்து நீட்டா ஆயிடுச்சு, அது வந்து ஒரே நாள்ல நடந்ததா அல்லது ஒரே வருடத்துல நடந்ததா அப்படின்லாம் கிடையாது, பல வருடங்களாக நடந்தது. எது அந்த கழுத்தானது என்ன ஆகும், அடுத்தடுத்து ஒட்டகச்சிவிங்களுக்கு கழுத்து வந்து நீண்டு பிறந்திருக்குன்னா அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதனுடைய மரபு பண்புகள்லையும் அது மாற்றத்தை ஏற்படுத்தி தான் அந்த அடாப்டேஷன்ல வந்துருச்சுன்னு சொல்றான். ஓகேவா? ரைட். வட அமெரிக்க பாலைவனங்களில் காணப்படும் கங்கார் எலி தம்முடைய வெளிப்புற சூழலில் நீர் இல்லாத போதும் அதன் உள்கொழுப்பு ஆக்சிஜனேற்றத்தின் மூலம் அதனுடைய அனைத்து நீர் தேவைகளையும் சமாளிக்கக்கூடிய தன்மை கொண்டவை. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், வெளியில தண்ணி இல்லாத போதும் த கங்காரோ ரேட் இன் நார்த் அமெரிக்கன் டிசர்ட், எங்க வாழுதுன்னு பாத்துக்கோ, நார்த் அமெரிக்கன் பாலைவனங்களை, நார்த்னா என்னதுப்பா, வட அமெரிக்க பாலைவனங்கள் தான். சரியா? வட அமெரிக்க பாலைவனங்கள்ல அதுக்கான கெப்பாசிட்டிய அவைகள் பெற்றிருக்கிறது. சரியா? ரைட். எப்படி சார் தண்ணியே குடிக்காம அது எப்படி சார் வாழுது அப்படின்னா, அதுதான் முக்கியமான என்னன்னா, இன்டர்னல் ஃபேட் ஆக்சிடேஷன், உள்ள இருக்கக்கூடிய அந்த உட்கொழுப்பு ஆக்சிஜனேட்டர் அடையும் பொழுது என்ன கிடைக்குதான், வாட்டர் வந்து பை ப்ராடக்டா கிடைக்குதான். அந்த பை ப்ராடக்டா கிடைக்கக்கூடிய வாட்டரை எடுத்துக்கிட்டு என்ன ஆகுறது, அந்த நீர் தேவையை சமாளிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. எது எதுப்பா அந்த சமாளிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது? கங்காரு ரேட். சரியா? கங்காரு ரேட் பெற்றிருக்கிறது. இப்படிதான் இருப்பான். இது தம்முடைய சிறுநீரை அடர்த்தியாக மாற்றும் திறனை பெற்றுள்ளது, அதனால் கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்கு இதற்கு குறைந்த அளவு நீர் தேவைப்படுது. தம்பி இப்ப யோசித்து பாருங்க சார், அந்த அது வந்து விலங்கினங்க அந்த கங்காரு ரேட்டை வந்து தண்ணியே குடிக்காது, அப்படியே தண்ணி லைட்டா தேவைக்கு பூர்த்தி செய்வதற்கு அந்த ஃபேட் வந்து ஆக்சிடேஷன் அடையும் போது எடுத்துக்குது. அப்ப அது வெளியேற்றக்கூடிய மலப்பொருட்கள் எப்படி இருக்கும், ட்ரையா இருக்குமா அல்லது லிக்விடா போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டியா போகும். ஏன்னா இப்ப கொஞ்சம் தண்ணியா போனா கூட அதன் வழியா கூட என்ன ஆயிடும், வாட்டர் லாஸ் ஆகும் என்பதற்காக
கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு எப்படி இருக்கும், குறைந்த அளவையான நீரை எடுத்துக்கிறது. அப்ப அது வெளியேற்றக்கூடிய சிறுநீர் என்ன ஆயிடும், ரொம்ப டென்சிட்டி அதிகமா இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும். அவன் மலை பொருட்கள் வந்து மலை குருணைகளாக வெளியேற்றும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட் ஆல்சோ ஹஸ் தி எபிலிட்டி டு கான்சன்ட்ரேட் இட்ஸ் யூரின், சோ தட் மினிமல் வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ் டு ரிமூவ் எக்ஸ்க்ரெட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்துமான கிடையாது. இப்ப ஆடு பாக்குறீங்க, ஆடு தண்ணி குடிச்சுனேக்குதா, ஆடோடைய அந்த என்ன சொல்லுவாங்க, ஆடு பீக்கைன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எப்படி இருக்கு, ட்ரையா தானே இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அது கூட நான் பார்த்தது இல்லை, ஏடா ஆட்டு சாணி பார்த்தது இல்லையாடா. அந்த மாதிரி இந்த நீர் பற்றாக்குறையை போக்குவதற்காக, நீர் இழப்பை தடுப்பதற்காக, சாரி நீருடைய இழப்பை தவிர்ப்பதற்காக சிறுநீரை அடர்த்தியாகவும் மலப்பொருட்களை என்ன ஆகும், குறைந்த அளவான மலப்பொருட்களே வெளிப்படும், சாரி வெளியேற்றும், அதுவும் கட்டியா இருக்கும். ஓகேவா, பெரும்பாலான வரநல தாவரங்கள் நீராவி போக்கின் மூலம் நிகழும் நீர் இழப்பை தவிர்ப்பதற்காக இலையின் மேற்பரப்பில் தடித்த கியூட்டிகள் மற்றும் உள் அமிழ்ந்த இலை துப்பளையை கொண்டிருக்கணும். இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம்டா, மெனி டெசர்ட் பிளான்ஸ் ஹாவ் எ திக் கியூட்டிகள் ஆன் தியர் லீஃப் சர்ஃபேசஸ் அண்ட் ஹாவ் தியர் ஸ்ட்ரோமேட்டா அரேஞ்ச்ட் இன் டீப் பிட்ஸ், தட் இஸ் சங்கன் ஸ்ட்ரோமேட்டா டு மினிமைஸ் வாட்டர் லாஸ் த்ரூ டிரான்ஸ்பிரேஷன். சரியா, அப்ப நம்ம படத்தோட பார்க்கலாம். ஆமா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கணும் இத கியூட்டிகள். இப்ப இலையினுடைய அமைப்பு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓப்பன்சியா எடுத்துக்கங்க, இது வந்து நமக்கு வந்து புறத்தோல், இது வந்து நம்ம என்ன சொல்றோம், எப்படி அமைஸ் புறத்தோல் சொல்றோம். சரியா, ரைட். இதுக்கு மேல கியூட்டிகள், அப்ப இந்த கியூட்டிகள் எப்படி இருக்கும், திக் கியூட்டிகள், தடிமனான கியூட்டிகள். ஏன்னா இந்த வகையிலான தாவரங்கள் சப்பாத்திகள் போன்ற வரநல தாவரங்கள்ல அதிகமான நீர் ஆவியாக இழப்பதை தவிர்ப்பதற்காக இந்த மாதிரி திக் கியூட்டிகளா இருக்கும். அண்ட் ஸ்ட்ரோமேட்டா எப்படி இருக்கும், ரொம்ப உள்ள இருக்கும். இந்த ஸ்ட்ரோமேட்டாவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆங்கிலத்துல சங்கன் ஸ்ட்ரோமேட்டா, என்ன சொல்றோம், உள் அமிழ்ந்த இலைத்துளை, சங்கன் ஸ்ட்ரோமேட்டா அப்படின்னு சொல்றோம். சரியா, சோ இவைகள் சிறப்பான ஒளிச்சேர்க்கை வழித்தடத்தை கொண்டிருக்கு. அப்ப இந்த மாதிரியான தாவரங்கள்ல, வரநல தாவரங்கள்ல எந்த மாதிரியான ஒளிச்சேர்க்கை வழித்தடம் இருக்கு அப்படின்னா, போட்டோசிந்தெடிக் பாத்வே, கேம்ப் பாத்வேன்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே இத பத்தி சொல்லியிருப்போம், ஒளிச்சேர்க்கையில போய் பாருங்க, கிராசிலேசின் அமில வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் கேம் அப்படின்றதுக்கான எக்ஸ்பேன்ஷன் அதை கொண்டிருக்கும். ஓகே, ஒரே நிமிஷம், சரிப்பா. ஓகே, அப்ப இந்த மாதிரியான தாவரங்கள்ல, வரநல தாவரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அந்த பாத்வே என்ன பாத்வேனா, கேம்ப் பாத்வே அப்படின்றத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேவா, ரைட். இதன் மூலம் பகல் நேரத்தில் இலைத்துளை எப்பொழுது மூடியே காணப்படும். சார், இந்த மாதிரியான தாவரங்கள்ல கேம்ப் பாத்வே நடக்குதுன்னு நீங்க சொல்றோம். அப்ப பகல்ல என்ன ஆயிருக்கும், இலைத்துளை மூடி இருக்கும் நைட்ல. அப்ப நைட்ல ஒளிச்சேர்க்கை நடக்குமாங்க, இல்ல நைட்ல திறந்திருக்குமா, இலைத்துளை நைட்ல திறக்குமா திறக்காதா, திறக்காது சார், திறக்காதா. அப்ப கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்கும்,
நைட்ல ஒளிச்சேர்க்கை நடக்காது. ரைட், ஓகே. ஒளிச்சேர்க்கை நடந்தாதான் நமக்கு வந்து வாட்டர் வேப்பரா போகும், ரைட்டா? ஆனா இந்த கேம்ப் பிளான்ஸ பொறுத்த மட்டும் பகல்லாம் இலைத்துளை மூடிட்டு கிடக்கும், சரியா? ஆனா அங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லைட்டா ஒளிச்சேர்க்கை என்பது நடக்கும், ஓகே, அது வேற விஷயம். ஆனா நைட்ல வந்து அங்க என்ன நடக்காது, நைட்ல ஒளிச்சேர்க்கை நடக்காது. ஆனா பக நைட்ல என்ன ஆகும், இலைத்துளைகள் திறந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், சரியா? பகல் நேரத்துல இலைத்துளை மூடி இருக்கும், நைட்ல இலைத்துளை திறந்திருக்கும், அதான் வித்தியாசம், ஓகேவா? அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? வர்ணல தாவரமான சப்பாத்தி கள்ளி ஓபன்சியா இலைகளை பெற்றிருப்பதில்லை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு தானே. பிசினஸ் பிளான்ஸ் லைக் ஓபன்சியா ஹவ் நோ லீவ்ஸ், வை? ஏன் ஏன் அதுக்கு இலை இல்லை? இலையில முட்களா மாறி இருக்கு, ஏன் மாறி இருக்கு, அதான் என் கேள்வி. நீராவி போக்குவின் மூலம் நிகழக்கூடிய நீர் இழப்பை தவிர்ப்பதற்காக, அதாண்டா அடாப்டேஷன், சரியா? அதாண்டா தகவமைப்புன்னு நம்ம சொல்றோம். அது என்ன பண்ணிக்கும், இலைகள்லாம் முட்களாக மாறி இருக்கும், சரியா? அப்ப தண்டானது தட்டையாக மாறி ஒளிச்சேர்க்கை பணியை மேற்கொள்கிறது. அப்ப எப்படி இருக்கும், தண்டுதான் பாக்குறதுக்கு இலை மாதிரியான அமைப்பை கொடுக்கும், தண்டுதான் இலை மாதிரியான அமைப்பை குறிக்கும். அப்ப உண்மையான இலைகள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன முள்ளா மாறி இருக்கும், முள்ளா மாறி இருக்கும், அவ்வளவுதான், சரிங்களா? ரைட். சோ பொதுவாக குளிர் பிரதேசங்களில் வாழும் பாலூட்டிகள் தங்கள் உடலில் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைப்பதற்காக குறுகிய காதுகள் மற்றும் குறுகிய கால்களை கொண்டிருக்கின்றன. இது ஆலன் விதி என்று அழைக்கப்படுகிறது. ஆலன் ரூல்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, குளிர் பிரதேசங்கள்ல, குளிர் பிரதேசங்கள்ல வாழக்கூடிய விலங்குகள்லன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய உடம்புல வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலம் வெப்பம் உருவாக்கப்படும். அந்த வெப்பம் வந்து வெளிப்புறத்துல இழக்கப்படும். அதை இழப்பதை தவிர்ப்பதற்காக ஏற்கனவே ஒரு ஃபீச்சர் படிச்சிருப்போம், என்ன இருக்குன்னு சொன்ன படிச்சோம், குளிர் பிரதேசம் கூடிய வாழக்கூடிய அந்த ஃபீல்ட்ல கூட இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னதுப்பா, என்ன இருக்குன்னு சொன்னேன், பிளப்பர் அப்படின்ற ஒரு ஒரு புரோட்டீன் வந்து அதனுடைய ஸ்கின்ல இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். தோலுக்கு அடியில ஒரு தடிமனான கொழுப்பு பகுதி அங்க இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அப்ப அந்த மாதிரியான விலங்குகள்ல, அந்த மாதிரியான பாலூட்டிகளை பொறுத்து மட்டும் இல்ல, அதுக்கெல்லாம் காது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரொம்ப குட்டியா இருக்கும். ஏன்னா பெருசா இருந்தா ஒருவேளை அதன் மூலியமா என்ன ஆயிடும், வெப்பம் இழக்கப்பட்டுவிடும் என்பதற்காக ரொம்ப குட்டியா இருக்கும். அதே போல கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறி சின்னதா இருக்கும், ஷார்ட்டா ஆயிருக்கும்பா. சி, இது என்ன ரூல் அப்படின்னு சொல்றாங்க, அலன் ரூல். அலன்ற ஒரு என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வந்து அதனுடைய அடாப்டேஷனு. குளிர்காலத்துல குளிர் பகுதிகளில் வாழக்கூடிய விலங்குகள்ல ஏன் இது குட்டையா இருக்குன்னா, வெப்ப இழப்பை தவிர்ப்பதற்காக இந்த மாதிரி மாறி இருக்குன்னு சொன்னாரு. இதுதான் அலனுடைய விதி. இது நிறைய வாட்டி நீட் தேர்வுல வந்திருக்கு. ஸோ இதை நீங்க ஒழுங்கா பாத்துக்கங்க, ரைட்டா? ரைட். ஸோ துருவ கடல் பகுதியில் வாழும் பாலூட்டியான நீர் நாயின் தோலுக்கடியில் தடிமனான கொழுப்பு காணப்படுகிறது. அது என்னது, பிளப்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சரியா? இந்த ஃபோலார்சீஸ் அக்வாட்டிக் மேமல்ஸ் லைக் சீல்ஸ் ஆகிய திக் லேயர் ஆஃப் ஃபேட், அந்த கொழுப்பு அடுக்குக்கு பேர் என்ன சொல்றாங்க, பிளப்பர்னு சொல்றாங்க. பிலோ தேர் ஸ்கின் தட் ஆக்ட் ஆஸ் அன் இன்சுலேட்டர் அண்ட் ரெடியூசஸ் லாஸ் ஆஃப் பாடி வெயிட். அது எப்படி இருக்கு, ஒரு இன்சுலேட்டர் மாதிரி. இன்சுலேட்டர்னா என்னடா அர்த்தம், இன்சுலேஷன் பண்ணீங்களான்னு கேட்பாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இறந்துட்டாங்கன்னா காசு கொடுப்பாங்க, அது இன்சூரன்ஸ் மாயமா, இன்சுலேட்டர். எப்ப பிசிக்ஸ்ல படிக்கலையாடா ராஜா? சார், அது எலக்ட்ரான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது சொல்வாங்க சார். எலக்ட்ரான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, கரெக்ட்மா. இப்ப ஒண்ணு இல்லடா ராஜா, இப்ப நமக்கு ஒயர் இருக்குல்ல, நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒயரு மேல பிளாஸ்டிக் கோட்டிங் தானே இருக்கு, மேல பிளாஸ்டிக் தானே இருக்கு, அது மின்சாரத்தை கடத்துமா? கடத்துமா? கடத்தாதான். அதே மாதிரி தான்டா இந்த கொழுப்பு அடுக்கு பிளப்பர் இருக்கிறதுனால
வளர்ச்சிதை மாற்றத்தின் மூலம் மெட்டபாலிசம் மூலம் கிடைக்கக்கூடிய வெப்பத்தை வெளியில இழக்காம அந்த உயிரினம் அங்கு நிலைத்து வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்றேன். ரைட். இது உடல் வெப்ப இழப்பை குறைத்தல் மற்றும் குளிரிலிருந்து பாதுகாக்கும் அடுக்காகவும் செயல்படுகிறது. இது எப்படி இருக்கு, உள்ள உருவாகக்கூடிய வெப்பத்தை வெளியில இழப்பதை தவிர்ப்பதற்காகவும் அந்த உயிரினம் குளிரிலிருந்து பயங்கரமான வெளியில குளிர் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இந்த பிளப்பர் அப்படின்ற அடுக்கு பயன்படுகிறது. ரைட். அடுத்தது, சில உயிரினங்கள் உடலியல் சார்ந்த தகவமைப்புகளை பெற்றிருக்கின்றன, இதனால் சாதகமற்ற சூழ்நிலை விரைவாக துலங்களை வெளிப்படுத்துகின்றன. அது நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட பார்த்தாதான் புரியும். ஓகே. சம் ஆர்கனிசம் பொசஸ் அடாப்டேஷன் தட் ஆர் பிசியாலஜிக்கல் விச் அலோ தம் டு ரெஸ்பாண்ட் குயிக்லி டு எ ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன். சரியா, என்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ உயரமான பகுதிகளுக்கு நீங்கள் சென்றால் நாம் ஒரு விதமான ஒரு நோயை அனுபவிக்கிறோம். அந்த நோய் என்னன்னா உறக்க நோய், சாரி உயர நோய், ஆல்டிடியூட் சிக்னஸ். தம்பி ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பெரிய மரத்தில் உச்சியில் ஏறிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உச்சியில் ஏறி கீழே பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், பயமா இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க, சீனாவுடைய ஆக்கிரமிப்பு பகுதியான எங்க திபெத், சரியா, திபெத்ல மானோசரோவர் அப்படின்ற இடத்துல மணாலி என்ற ஒரு பிளேஸுக்கு பக்கத்துல ரோட்டாங் பாஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. சரியா, அது ரொம்ப உயரமானது இடம், கிட்டத்தட்ட எவ்வளவு உயரம் கொண்டது அப்படின்னா மோர் தென் 3,500 meters. சரியா, அங்க அப்ப கீழ இருந்து இப்ப இந்த மலையற்ற வீரர்கள் எல்லாம் போவாங்க, பாத்திருக்கீங்களா, தொட்டப்பட்டா சிகரத்தை போய் பாக்குறது, சரியா, உலகத்தினுடைய சியாச்சின் மலை உச்சி பகுதிக்கு செல்றது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சி, அந்த மாதிரி முதல் முதல்ல போகும்போது அவங்க ஒரு மாதிரியான சிக்னஸ் உணர்றாங்க, அந்த சிக்னஸ் பேர் தான்டா ஆல்டிடியூட் சிக்னஸ். சம் பாத்துங்க, இஃப் யூ ஹேட் எவர் பீன் டு எனி ஹை ஆல்டிடியூட் பிளேஸ், you must have experienced what is called altitude sickness. சரியா, அத நாம என்ன சொல்றோம், altitude sickness அப்படினு சொல்றோம். ஓகேயா, இதனால என்ன சார் பிரச்சனை, ரொம்ப உயரமான போக பகுதி திடீர்னு போனீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம், ஒரு சிலர் எல்லாம் வண்டியில போனாவே போதும், பஸ்ல போனாவே, ஒரு ஊருக்கு வெளியூருக்கு போனாவே என்ன பண்ணுவாங்க, வாமிட் வரும், பாத்துருக்கீங்களா, கூடவே ஒரு கேரி பேக்கை கையில எடுத்துட்டு போகணும், இல்ல ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இங்கிருந்து உயரமான மலைப்பகுதிக்கு மேல உயரமா போகும்போது இந்த ஆல்டிடியூட் சிக்னஸ்னால அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் சிம்டம்ஸ்லாம் தோன்றும் அப்படின்னா குமட்டல், அப்படின்னு சோர்வு, சரியா, மற்றும் இதய படபடப்பு, ஹார்ட் பால்பிடேஷன், ஸோ இது எல்லாமே ஏற்படும். இது அப்ப இது மூணும் எதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னா ஆல்டிடியூட் சிக்னஸோடைய சிம்டம்ஸ், மறக்காதீங்க. இந்த சிம்டம்ஸ் இன்க்ளூட் நாசியா, ஃபேட்டிக் அண்ட் ஹார்ட் பால்பிடேஷன்ஸ். இது மூணுமே எதோடைய சிம்டம்ஸ் அப்படின்னா, எதோடைய சிம்டம்ஸ் தான் ஆல்டிடியூட் சிக்னஸோடைய சிம்டம்ஸ், மறக்காதீங்க. இது அதிகமான உயரத்தில் காணப்படும் குறைவான வளிமண்டல அழுத்தத்தால் உண்டாகிறது. இது ஏன்டா, ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது, உயரமான மலைப்பகுதிக்கு போகும்போது இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பிகாஸ் இன் த லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆஃப் ஐஆர். அப்போ உயரமான பகுதியில் போகும்பொழுது அங்க வளிமண்டல அழுத்தம் எப்படி இருக்கும், அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா, கம்மியா இருக்கண்டா, அதனால அவங்களுக்கான ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்காதுங்க, அதனாலதான் அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரியான ஃபீலிங் ஏற்பட இருக்கு. ஆனால் படிப்படியாக இந்த உயர நோயை நம் அனுபவத்தின் அடிப்படையில் நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள முடியும். ஒண்ணுலடா, இந்த மாதிரியான பிரச்சனைய அங்கேயே வாழ்றாங்க. இப்போ ஒரு சில மலைவாழ் மக்கள் நீங்க பாருங்க, உயரமான மலைப்பகுதியில வாழ்வாங்க, சரியா, ஆனா நம்ம இங்கிருந்து அங்க போனாதான் நமக்கு ஒரு மாதிரியான இந்த ஆல்டிடியூட் சிக்னஸ் எல்லாம் வருமே தவிர அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருவது கிடையாது. கிராஜுவலி யூ கெட் அக்யூமுலேட்டைஸ்டு அண்ட் ஸ்டாப் எக்ஸ்பீரியன்சிங் ஆல்டிடியூட் சிக்னஸ். சரியா, ரைட். இந்த மாதிரியான நிலையை நாம் உடலானது எவ்வாறு ஏற்றுக்கொள்றது என்று பார்க்கும் பொழுது, நம் உடலானது குறைந்த ஆக்சிஜன் சூழலில் அதிகப்படியான ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதன் மூலம் ஈடு செய்கிறது. சார் எப்படி சார் அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு பெரிய உயரத்திலையும் அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதான், அந்த கம்மியான ஆக்சிஜன் இருக்கும் பொழுது அதிகப்படியான ஆர்பிசியோடைய ரேட்டு வந்து என்ன ஆகுது,
அதிகரிக்கிறது. இதனால அதை ஈடு செய்து கொள்கிறது. The body compensates low oxygen availability by increasing red blood cell production. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அசசன் ரீசன்ல இதை கேட்கலாம். பாத்துக்க, இது ஹீமோகுளோபினின் பிணைப்பு உறவை குறைக்கிறது மற்றும் சுவாச வீதத்தை அதிகரிக்கிறது. மைக்கு மியூட்ல போடுமா மகா, மைக்கு மியூட்ல வைக்கணும். ரைட்டா? அப்ப என்ன சார் பண்ணுது, ஆக்சிஜன் கம்மியா கிடைக்குது, அந்த சமயத்துல என்ன பண்ணிக்குது, ஆர்பிசி உடைய உற்பத்தி அதிகரிக்கிறது. அது என்ன பண்ணிடுதான், இதனால ஹீமோகுளோபினுடைய பிணைப்புறவை ஆட்டோமேட்டிக்கா குறைக்கிறது மற்றும் சுவாசத்தினுடைய வீதத்தை பிரீத்திங் ரேட் என்ன பண்ணிடுது, இன்க்ரீஸ் பண்ணிடுது. இதுதான் அதுக்கு காரணம்ன்றாங்க. அந்த உயரமான மலைப்பகுதியில் வாழும் பழங்குடியின மக்கள் தரப்பகுதியில் வாழ்பவர்களை விட அதிக அளவு ஹீமோகுளோபின்களை கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய சதவீதமும் உயரமான மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஹீமோகுளோபின் சதவீதமும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளை விட யாருக்கு அதிகம், மலைவாழ் மக்கள் அல்லது அந்த உயரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அதிகம். Many tribes live in the high altitude of Himalayas. Find out if they normally have a higher red blood cell count, that is total hemoglobin, than people living in the plains. அதாவது தரைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களை விட அந்த உயரமான மலைப்பகுதியில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களுடைய ரத்தத்துல ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகமாக இருக்கும். இந்த பாயிண்ட மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அசசன் ரீசனுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. ஓகேவா? மிக அதிகமான விலங்குகளில் வளர்ச்சிதை மாற்றங்கள் மற்றும் அனைத்து உடலியல் செயல்பாடுகளும் ஒரு குறிப்பிட்ட உகந்த வெப்பநிலை வரம்பில் தொடர்கிறது. மனிதர்களில் இது 37°C, அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்குது. இன் மோஸ்ட் அனிமல்ஸ் த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஆல் த பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொசீட் ஆப்டிமலி இன் எ நேரோ டெம்பரேச்சர். ஓகே, ரைட். எவ்வளோ ஹியூமன்ல பார்த்தீங்கன்னா 37°C சராசரியான அல்லது ஆப்டிமம் டெம்பரேச்சர், உகந்த வெப்பநிலைனா இது தாண்டா, மறக்காதீங்க. ஆனால் சில நுண்ணுயிரிகள் அதிக வெப்பநிலை கொண்ட சூடான நீரூற்றுகள் மற்றும் ஆழமான கடல் பகுதியில் காணப்படும் நீர்ம வெப்ப ஆற்றல் துளைகள் போன்றவர்கள் வாங்கின. இது எல்லாத்துக்கும் 37°C அப்படின்னா கிடையாதுங்க. ஒரு சில மைக்ரோப்ஸ்ல வந்து வேரி ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிபாக்டீரியாக்கள், சரியா? ஆர்கிபாக்டீரியா தட் ஃப்ளோரிஷ் இன் ஹாட் ஸ்பிரிங் அண்ட் டீப் சி ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் வேர் டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸீட் 100°C. 100°C மேல வாழுது என்ன எப்படிடா இது பாசிபிளா இருக்கு? 100°C மேல வாழ்வதற்கு அங்க என்ன என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு சொல்லுங்க. என்னமா என்னமா என்ன மாறுபடும், டெம்பரேச்சர் மாறுபடும் அங்க கேட்கலாமா? சாரி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சரிமா, ஓகே. அதாவது அங்க இருக்கக்கூடிய பொதுவா என்சைம் உடைய அந்த டி நேச்சர் உடைய இதுவும் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? இத்தனை டெம்பரேச்சருக்கு மேல பொதுவா என்சைம் வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் நம்ம நொதிகள் படிக்கும் போதே பார்த்திருக்கோம். அதுக்கு மேல போச்சுன்னா அது செயலைந்து விடும். ஆனால் இந்த வகையிலான நுண்ணுயிரிகள்ல 80°C அளவுல கூட டி நேச்சர் ஆகாம இருக்குங்க. அது ஒரு முக்கியமான கேரக்டர். அண்டார்டிக் பகுதிகளில் வெப்பநிலை பூஜ்ஜியத்துக்கு குறைவாகவே உள்ளன, அது நமக்கு தெரிஞ்சது தானே. அண்டார்டிக் ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஸோ பிலோ ஜீரோ, -5, -10 அந்த மாதிரி இருக்கும் டெம்பரேச்சர். இந்த பகுதியில் கூட மீன்கள் வளர்கின்றன. ரைட்டா? மீன்கள் வளர்கின்றன. ஐயா, அப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, சும்மா மீன்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியில் தான் வச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஆனா -°C கூட மீன்கள் என்ன ஆகுது, அங்கு வளர்கின்றன. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மீனுடைய உட்பகுதியில உடல்ல என்ன இருக்குன்னா உறைதல் எதிர்ப்பு பொருள் காணப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சரியா? அப்ப உறைவதற்கு எதிரான பொருள் அந்த துருவ பகுதிகளில், பனிக்கட்டி நிறைந்த பகுதிகளில், ஐஸ் கட்டி நிறைந்த பகுதிகளில் வாழக்கூடிய மீன்களுக்கு உடல்ல இருப்பதனால அந்த மீன்கள்லாம் எப்படி இருக்கு, உறைவது கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா? முதுகெலும்பற்ற கடல்வாழ் உயிரிகள் மற்றும் மீன்களின் பல்வேறு வகைகள் கடலின் அதிகப்படியான ஆழப்பகுதியில் காணப்படுகின்றன, சரியா? ரொம்ப டீப்பா போய் பார்த்தீங்கன்னா எ லார்ஜ் வெரைட்டி ஆஃப் மெரின் இன்வெர்டபிரேட்ஸ், சரியா? முதுகெலும்பற்ற கடல்வாழ் உயிர்கள் அண்ட் ஃபிஷ் லிவ் அட் கிரேட்
death in the ocean where the pressure could be more than 100 times the normal atmospheric pressure. இங்கு சாதாரண வளிமண்டல அழுத்தத்தை விட 100 முறைக்கு மேல் அதிகமான அழுத்தம் எங்க இருக்கு? ஆழமான கடல் பகுதியில இருக்கு. அட்மாஸ்பியர் பிரஷர். இத்தகைய தீவிர சூழல்களில் வாழும் உயிரினங்களில் உயிர் வேதியியல் தழுவல்கள் மூலம் கண் கவர் வரிசையை கொண்டுட்டன. சார், இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து, சாரி, பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல அது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரியான, சரியா, ஃபேசினேட்டிங் அரே ஆஃப் பயோகெமிக்கல் அடாப்டேஷன்ஸை வெளிப்படுத்துகிறது. அது எப்படி? சில உயிரினங்கள் தங்கள் சூழலில் நிகழும் வேறுபாடுகளை சமாளிக்க அதனுடைய நடத்தை எதிர் செயல்களை கொண்டிருக்கின. அல்லது ஒரு சில என்ன பண்ணுது, அதோடைய பிஹேவியர் ஆப்போசிட்டாவே வச்சிருக்குன்றாங்க. அண்ட் பாலைவன பள்ளிகள் உடலியல் திறனை கொண்டிருப்பதில்லை. இதுவே பாலைவனங்கள்ல வாழக்கூடிய பள்ளிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான என்ன சொல்றது, உடலியல் திறன் இருக்காது. லிசர்ட்ஸ் லாக் த பிசியாலஜிக்கல் எபிலிட்டி. பாலூட்டிகள் தங்கள் வாழ்விடத்தின் உயர் வெப்பநிலையை சமாளிக்க வேண்டும். ஆனால் இவைகளில் உடல் வெப்பநிலையானது நடத்தை வழிமுறைகளால் நிலையானதாக மாறிடுது. சி, இப்ப நம்ம மேமல்ஸ் எல்லாம் பாக்குறோங்க, மேமல்ஸ் எல்லாம் பாக்குறோம். அது என்ன பண்ணுதுன்னா, தான் வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ப, வாழக்கூடிய சூழ்நிலையில எந்த மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணிக்கும், அதனுடைய பிஹேவியரே மாத்திக்கும், சரியா? அதுக்கேத்த மாதிரி இப்ப இந்த டெம்பரேச்சர் அதிகமாக அந்த டைமத்துல இறை தேர போக கூடாது, மற்ற டைமுக்கு போகும். சி, அந்த மாதிரி மாறி மாறி என்ன ஆயிடுதுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அங்கு பிறக்கக்கூடிய அதனுடைய சந்ததிக்கும் வந்து விடுகிறது. இந்த வகை உயிர்களின் வெப்பநிலையானது சராசரிக்கு கீழே குறையும் பொழுது சூரியனம் இருந்து வெப்பத்தை ஏற்றி உறிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த மாதிரி கண்டினியூவா ஆகும்போது வெப்பநிலை வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சரோட ரொம்ப லோவா போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும், அதுக்கான டெம்பரேச்சரை சூரியனிடம் இருந்து எடுத்துக்கொள்வது. They bask in the sun and absorb heat when their body temperature drops below the comfort zone. இதே போல் சுற்றுப்புற வெப்பநிலையானது மிக அதிகமாக உயரும் பொழுது மேலே நோக்கி நகரணும். அப்ப இந்த மாதிரியான விலங்குகள்லாம், சார் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்ப என்ன பண்ணிக்கும், எங்க மரத்துக்கு அடியிலையோ எங்க நிழல் பகுதி இருக்கோ அதை நோக்கி என்ன பண்ணிடுது, நகர்ந்து விடுகிறது. சில சிற்றினங்கள் தரைப்பகுதி வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள மண்ணில் ஊடுருவி மறைந்து கொள்கின்றன. அப்ப சம் ஸ்பீசிஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் பரோவிங் இன் டு த சாயில் டு ஹைட் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் த அபோவ் கிரவுண்ட். மேல ஒரே ஹீட்டா இருக்கும், சரியா? அப்ப இதுவே கொஞ்சம் மண்ணை உள்ள தோண்டிட்டா ஓரளவுக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போய் பொந்துக்குது. இது எல்லாமே உயிரினங்களுடைய தகவ அமைப்பை நமக்கு எடுத்து சொல்றேன், சரியா? இதெல்லாம் தகவ அமைப்போட பாயிண்ட்டுங்க. நம்ம முக்கியமான எங்கெங்கெல்லாம் முக்கியம்னு சொன்னோம் அந்த பாயிண்ட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க, மற்றதை ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் புரிஞ்சிச்சா? எஸ் சார். ஓகே சார், நிமிஷம்.